ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ்னா, பொதுவா சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகள் எல்லாமே தங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காலகட்டங்களில் நிறைய படங்களில் நடிச்சு நிறைய சொத்துக்களையும் சேர்த்து வச்சுப்பாங்க. அடுத்ததாக பட வாய்ப்பு குறைஞ்சதுக்கு அப்புறமா சினிமா விட்டு மொத்தமாக விலகி சேர்த்து வச்ச சொத்துக்கள் மூலமாக தங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வருவாங்க. ஆனால் இன்னும் சில நடிகைகள் சொத்துக்கள் இல்லாமல் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சில தொழில்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்களோட வாழ்க்கையை நடந்துட்டு வருவாங்க. ஆனால் இன்னும் சில நடிகைகள் நடிக்கவும் போகாமல் எந்த வேலைக்கும் போகாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட சொத்து மதிப்பு மட்டும் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். அது எப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நடிகை பட வாய்ப்புகள் இல்லாமல் சும்மா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட சொத்து மதிப்புகள் மட்டும் இப்போ அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. அந்த நடிகை தமிழ் சினிமாவில் அறிமுகமான உடனே அவங்களுக்கு புகழ் கிடைச்சது. ஆனால் தமிழ் சினிமாவோட அவங்களுக்கு தெலுங்கு சினிமாவில் தான் அதிகமான புகழ் கிடைச்சது. ஹிந்திலையும் போய் சில பாடல்களுக்கு நடனமாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் திரைப்படத்துக்காக உடல் எடையை கூட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டியிருந்தாங்க. கூட்டும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளவி மாதிரியே இருந்தாங்க. அதுக்கப்புறமா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு யோகா ஜிம்மெல்லாம் போய் உடல் எடையை குறைச்சிட்டாங்க. இப்போ அந்த நடிகைக்கு தமிழ் மட்டுமல்லாமல் திரைத்துறையிலேயே எந்த மொழி திரைப்படங்கள்லையுமே அவங்களுக்கு பட வாய்ப்புகளே இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த நடிகை சேர்த்து வச்ச சொத்துக்களை செலவழிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திடீர்னு அந்த நடிகையோட சொத்து மதிப்புகள்லாம் அவ்வப்போது அதிகரிச்சுட்டே வந்ததாக தெரிய வந்திருக்கு. இந்த நடிகைக்கு எப்படி இவ்வளோ சொத்து மதிப்புகள் வருது, திரைப்படமும் நடிக்கலை, சேர்த்து வச்ச சொத்துக்கள் காலி தான் ஆகணும், ஆனால் இவங்களுக்கு அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு யோசனையில் இருந்தாங்க. ஒரு 4 பேர் கொண்ட குழு அந்த நடிகையை பின்தொடர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அதிர்ச்சியான சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த நடிகை சில தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் தன் வசம் ஈர்த்து வச்சிருக்கதாகவும் பல தொழிலதிபர்கள் கூட அவங்களுக்கு தொடர்பு இருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு. அவ்வப்போது அவங்களோட மடியில் போய் தான் உல்லாசமாக இருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு. இதனாலேயே அந்த நடிகைக்கு நிறைய சொத்துக்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அவ்வப்போது அவங்களோட அக்கௌண்ட்டில் கோடி கோடியாக பணம் கிரெடிட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது குறித்து அந்த நடிகைகிட்டே ஓப்பனாக கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, நான் மட்டுமா பண்ணுறேன், இன்னொரு நடிகையும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் இன்னொரு நடிகையும் கோர்த்து விட்டு போயிருக்காங்க. இதில் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நடிகைக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு நபருக்கும் காதல் ஏற்பட்டது. ஆனால் இந்த காதல் ரொம்ப நாளாக நீடிக்காமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நடிகை இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நடிகை யாரு அப்படின்னு தெரிஞ்சா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.